லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள். அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகள் விவரம் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. தலைமை நீதிபதி அனுமதி பெற்ற பிறகே தாமாக முன்வந்து வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விளக்கம் அளித்திருக்கிறார். தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்குகளின் விசாரணையில் இருந்து விலகப்போவதில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் முகேஷ் இணைந்திருக்கிறார். முகேஷ், நீதிபதி கூறியவற்றின் விளக்கங்கள் என்ன? திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் KKSR ராமச்சந்திரனுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்தது. அந்த வழக்கில் இருந்து அவர்கள் இருவரும் மற்றும் அவர்களுடன் தொடர்புடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் ஆகியோரை விடுவிப்பு செய்து இரண்டு வழக்குகள் வந்து நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்தன. இந்த ஸ்ரீவலிபுத்து தலைமை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து தானாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறார். கிரிமினல் ரிவிஷன் பெட்டிஷன் என்று சொல்லக்கூடிய வகையில் தானாக முன் வந்து எடுத்த வழக்கை வந்து நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி லஞ்ச ஒழிப்புத்துறை இரு அமைச்சர்கள் மற்றும் அந்த வழக்கில் தொடர்புடையவர்கள் பதிலளிப்பதற்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில வந்து இந்த வழக்குகள் இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ராமச்சந்திரன் தரப்பிலும் அதே போல வந்து தங்கம் தென்னரசு தரப்பிலும் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் கீழமை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதமானது என்று நீதிமன்றம் எடுத்த தாமாக முன்வந்து எடுத்த வழக்கிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற அச்சம் எழுவதாகும். எனவே வழக்கில் விசாரணையில் இருந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் விலக வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதே நேரம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தால் அதை எந்த நீதிபதி விசாரிப்பது என்பது தலைமை நீதிபதி தான் முடிவெடுக்க முடியும் என்றும் எடுத்த நீதிபதியே முடிவெடுக்க முடியாது என்றும் கூறப்பட்டது. ஏனால் இவற்றுக்கு பதிலளித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ், நான் எடுக்கின்ற ஒவ்வொரு வழக்கையுமே வந்து தலைமை நீதிபதி அனுமதி பெற்றுதான் வந்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்து வருவதாகவும் எந்த வழக்கின் விசாரணையிலிருந்தும் இதை விலகப் போவதில்லை என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். வேண்டுமென்றால் தான் எடுத்த வழக்குகளின் உத்தரவுகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாடலாம் என்றும் அறிவுரை வழங்கினார். இதையடுத்து இந்த வழக்குகள் குறித்து ஏற்கனவே நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு அவகாசம் வழங்கி ஒரு வழக்கில் ராமச்சந்திரன் மீதான வழக்கின் விசாரணையை நவம்பர் 2 தேதிக்கும் தங்கம் தென்னரசு மீதான வழக்கின் விசாரணையை நவம்பர் 9 தேதிக்கும் தள்ளி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முகேஷ். லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் ப்ரவுட்லி பிரசன்ட்ஸ் சந்திரமுகி பார்ட் 2 செப்டம்பர் 28 வெளியாகும் இத்திரைப்படத்தை உங்கள் அபிமான திரையரங்குகளில் காண தவறாதீர்கள்.